صل على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به أنفسهم لو كانوا يعلمون صدق الله العظيم سورة البقرة நூத்தி இரண்டாவது வசனம். ஒரு நீண்ட வசனம். அந்த வசனத்தினுடைய கருத்தை சொல்வதற்கு முன் யூதர்கள் இதற்கு முந்தைய வசனங்களில் தங்களுடைய வேதங்களில் வந்திருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் குர்ஆனை பற்றியும் அவங்களுடைய வேதங்களில் வந்து தெரிந்து இருந்தும் கூட அவர்களுடைய இஷ்டத்திற்கு அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்காமல் இருந்ததன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டார்கள். உங்களுக்கு வேதம் வழங்கக்கூடியவர் ஜிப்ரீல் அல்லாமல் வேற ஒரு மலக்கு வந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் அப்படின்லாம் விதண்டாவாதமாக தன்னுடைய விருப்பத்திற்கு தன்னுடைய விருப்பப்படிதான் வேதம் இருக்கணும் நினைக்கிறான் என்று இதுக்கு முந்தைய வசனங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். ஜிப்ரீலை யார் பகைத்தாரோ அவர் அல்லாஹ்வை பகைத்தவர் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கியதே நாம் இதற்கு முந்தின தஃப்சீர்ல நாம் சொல்லியிருந்தோம். இப்படி அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் இல்லாத ஒன்றை அவர்கள் சுமத்திக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான் என்றால் தங்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை விட்டுவிட்டு சைத்தான் எதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை அவர்கள் பின்பற்றினார்கள். எப்படி என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஜின்களும் ஷைத்தான் ஜின் என்றால் ஷைத்தான் தான், காஃபிரான ஜின்கள் எல்லாம் ஷைத்தான் வகையை சேர்ந்ததுதான். இவைகளுக்கு வானத்தை எட்டக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே அல்லாஹ் குர்ஆன்ல வேற ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் வானத்து வரைக்கும் போவாங்க. அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடம் அந்த செய்தியை அல்லாஹ் சொல்வான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏழாவது வானத்தில் உள்ள மலக்குகளிடம் சொல்வார்கள். அவர்கள் ஒவ்வொரு வானத்தில் உள்ள மலக்குகளா அந்த செய்தியை நகர்த்துவார்கள். முதல் வானத்துக்கு வந்தவுடன் அந்த மலக்குமார்கள் பேசுவார்கள், இன்னென்ன மனிதர்களுக்கு இன்னென்ன அடியார்களை பற்றி உண்டான செய்திகளை மலக்குகள் பரிமாறிக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்காக பூமியில் பறக்கும்போது இவங்க போய் அதை ஒட்டு கேட்பாங்க. இந்த சைத்தானான ஜின்கள் வந்து ஒட்டு கேட்டு அதை ஜோதிடக்காரர்களிடம் வந்து சொல்லுவாங்க, குறிகாரர்கள்ட்ட சொல்லுவாங்க. இந்த குறிகாரர்கள் அதுல ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நூறு விஷயத்தை பொய்யானதை புனைந்து மக்களிடம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொன்னதுல ஏதாவது ஒண்ணு உண்மை இருக்கும். ஏன்னா அங்க ஒட்டு கேட்ட செய்தி தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு செய்தியை வைத்து நூறு செய்தியாக அதை பொய்யை புனைந்து அவர்கள் சொல்லுவார்கள். இவங்க வேதத்தை விட்டுட்டு இந்த குறிகாரர்கள் சொல்றதை இவர்கள் என்ன செய்யறாங்க, குறிகாரர்கள் சிறந்த தலைவர்கள், அவர்களை தான்
தகமை மிக்கவர்கள் அவங்களை மதிக்க ஆரம்பிச்சாங்க. வேதத்தையே புறக்கணிச்சிட்டாங்க. வேதத்தை புறக்கணித்து விட்டு இந்த குறிகாரர்கள் சொல்றதையே இவர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தது. சைத்தான்கள் எல்லாம் அந்த மாதிரி அதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இவங்கள்ட்ட கொடுக்கறாங்கன்னு உடனே அந்த குறிகாரர்கள் சுலைமான் நபிக்கு தான் எல்லா சைத்தான் ஜின்கள் எல்லாம் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது அல்லவா. எனவே அவர்கள்ட்டெல்லாம் அதை புடுங்கி வாங்கி தன்னுடைய அரியாசனத்திற்கு கீழே புதைத்து விட்டார். இனி யாரும் என்ன செய்யக்கூடாது, குறி ஆருடங்கள் இவைகளை கேட்கவும் கூடாது என்று அவர்கள் என்ன செய்தார்கள், கட்டாயமாக அவர்கள் கண்டிப்புடன் சொல்லிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனதுக்கு பிறகு இந்த சைத்தான்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த யூதர்களிடம் சுலைமான் நபி மனிதர்களையும் ஜின்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் இந்த உலகத்தை முழுக்க ஆட்சி செஞ்சது எப்படின்னா, அவர்கிட்ட அந்த அரியாசனத்துக்கு கீழே சில விஷயம் இருக்கு, அதை வச்சுதான் அவர் சிகிரு செஞ்சு எல்லாத்தையும் ஆட்டி படைச்சாரு, நீங்க வேணா தோண்டி பாருங்க என்று அந்த சைத்தான் ஜின்கள்லாம் யூதர்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சு. அப்ப யூதர்கள் என்ன செய்யறாங்க, சைத்தான் கிட்ட போக முடியல, அவங்கள விட்டு வேலை வாங்குது, அந்த அரியாசனத்தை கீழே தோண்டி பார்த்தா அங்க உலகத்துல பிற்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மலக்குகள் பேசியிருக்கிறது அங்க எழுதப்பட்டிருந்துச்சு, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சுலைமான் நபியும் சிகர் வைக்கிறவர் தான், இவரும் சூனியக்காரர் தான், சூனியம் செஞ்சுதான் இவர் என்ன செஞ்சாரு உலகத்தை ஆட்டி படைச்சிட்டாரு, அதை வச்சு தான் மனிதர்களை பறவைகள் இதையெல்லாம் இவர் கட்டுப்படுத்தினாருன்னு வதந்திய பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதே அல்லாஹ் தஆலா மறுத்து இந்த வசனத்துல உமா கஃபர சுலைமான், சுலைமான் நபி காஃபிர் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். சுலைமான் நபி சிகிர் செய்யக்கூடியவர் இல்லை என்று சொல்லணும், சிகிர் செய்யறதே குஃபர் தான் என்ற கருத்தினை அல்லாஹ் தஆலா அங்க தெரிவிக்கிறான். சிகிர் செய்தாலே யார் சூரியம் செய்தாலோ அவன் காஃபிர் ஆயிட்டான். அதனாலதான் இங்க ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் நபி காஃபிர் இல்ல அப்படின்னா அவர் சிகிர் செய்யல என்று சுலைமான் நபியினுடைய அவர்கள் மீது உண்டான காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த மாதிரியான தவறான செய்திகளை அவர்கள் மக்கள் மத்தியிலே பரப்பினார். ஷைத்தான் பெருமான சல்லா இசலம் சொல்லுவாங்க, ரத்தம் ஓடக்கூடிய இடங்களில் எல்லாம் ஷைத்தானுக்கு ஓடக்கூடிய ஆற்றலே எல்லாம் கொடுத்திருந்தான். குர்ஆன் இறங்கிய பொழுது பெருமானாருக்கு நபித்துவம் வந்தவுடன் இந்த வானத்தில் ஏறி ஒட்டு கேட்பதை அல்லாஹு தஆலா அந்த சக்தியை அவர்களுக்கு இல்லாமல் ஆக்கிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல அதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நாம் வானத்தை தொட்டு பார்த்தோம், கடினமான காவலாளிகளும் நட்சத்திரங்களின் நெருப்பு பந்தமும் நிரப்பப்பட்டதாக நாங்கள் கண்டோம் என்று ஜின்கள் பேசிக் கொண்டதை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். எரி நட்சத்திரம் மாதிரி விழும் பாருங்க, இதெல்லாம் சைத்தான்கள் மேல போகும் பொழுது மலக்குமார்கள் அந்த எரி நட்சத்திரத்தை கொண்டு அந்த ஜின்களை விரட்டி அடிக்கின்றார்கள். இது சூரத்து சாஃபாத்திலையும் இது வருது. அப்ப இப்போ அந்த மேல போய் ஒட்டு கேட்கக்கூடிய இது நபி ரசல் சல்லா இஸ்லாம் நபித்துவத்தோட கிடையாது, அவங்க போக முடியல. அதுக்கு முன்னாலையெல்லாம் போய் கொண்டு அந்த ஒட்டு கேட்டுக்கொண்டுதான் அந்த குறிகாரர்களிடம் போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இவர்கள் இந்த வசனத்தில் இன்னொரு விஷயத்தை எல்லாம் சொல்கின்றார். وَلَكِنَّ الشَّيَاطِينَ كَفَرُوا يُعَلِّمُونَ النَّاسَ السِّحْرَ சைத்தான் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தான், சைத்தான் தான் கற்றுக் கொடுக்கின்றான். உமா யுஅல்லிமானி மின் அஹதின் உமா உன்சிலா அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வமாரூத், ஹாரூத் மாரூத் என்று இரண்டு பேரை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றான். அது என்னன்னா, சிஹர் சூனியம் செய்யறது கெட்டது என்பதற்காக அல்லாஹு தஆலா இரண்டு மலக்கை ஹாரூத் மாரூத் என்ற மலக்கிற்கு அல்லாஹு தஆலா அதை அந்த சிஹரனுடைய கல்வியையும் கற்றுக் கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி, அதாவது ஒரு விஷயம் கெட்டது என்றால் அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா, அப்பதானே விளக்க முடியும்.
ஒரு விஷயம் தீயது என்று சொல்வதற்கு சொல்லக்கூடிய ஆளுக்கு அந்த விஷயம் தெரியும். அதனால சிஹரை அல்லாஹ் தஆலா அந்த மலக்குக்கு கற்றுக் கொடுத்து செயல்முறை விளக்கமாக யூதர்களுக்கு மனித ரூபத்துல அல்லாஹ் அனுப்பினான். பாபிலோன்கிற இடத்துலதான் சிஹரை உருவானது. ஈராக்கினுடைய ஒரு பகுதி, ரொம்ப செழிப்பான ஒரு பகுதி. அந்த மலக்குகள் மக்களிடம் சிகிர் செய்யக்கூடாது, சூனியம் வந்து குஃபுரு என்று அதில் எப்படி எப்படி அதனுடைய கெடுதிகள் என்று அவர்கள் செயல்முறை விளக்கத்தை சொல்றாங்க. இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து அந்த சூனியத்தை கற்றுக்கொள்றாங்க. இவங்க சொல்றாங்க, நாங்க வந்து சித்தனா சோதனைக்காண்டி அனுப்பப்பட்டிருக்கிறோம், இதை கற்றுக் கொடுத்து உங்களுக்கு வந்து அதை செயல்படுத்துறதுக்கு இல்ல, இதுல என்ன கெடுதி இருக்குங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காகவே நாங்க இதை செயல்முறை விளக்கம் சொல்றோம். அப்ப நாங்க வந்து என்ன செய்ய மாட்டோம், குஃபரின் பக்கம் போக மாட்டோம், எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று அந்த யூதர்கள் கேட்டு நாங்களும் மக்கள் மற்ற மக்கள்கிட்ட போய் என்ன செய்வோம், இதுல கெடுதின்னு சொல்லி செயல்முறை விளக்கம் சொல்வோம்னு சொல்லி இந்த மலக்குகள்ட கற்றுக்கொண்டு அவங்க சூனியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. கணவன் மனைவிகளை பிரிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதே மாதிரி இந்த குர்ஆன் வசனத்திலேயே அல்லாஹ் சொல்கின்றான், ஷைத்தான் ஆகிறவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடலில் ஆசனத்திலே அமைத்துக் கொண்டு ஷைத்தான்களுடைய ஒரு கூட்டத்தை கூட்டி யார் என்று நல்ல வேலை செய்தார் என்று கேட்டபொழுது நான் அவரை இந்த அமல் செய்ய விடாமல் கெடுத்தேன் என்று ஒவ்வொருத்தங்களா ஒரு ஷைத்தானா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய வேலை இல்லை. அப்ப ஒரு ஷைத்தான் சொல்லுவான், இரண்டு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலையும் கணவன் மனைவிக்கு மத்தியில நான் பிரிவினையை உண்டாக்குறேன் என்று சொன்ன உடனே இதுதான் சிறந்த அமல் என்று அந்த சைத்தான் சொல்வான். அப்ப ரெண்டு பேர் நட்பாய் இருப்பவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்குறது தான் இந்த சூனியத்தினுடைய ஒரு கருவாக இருக்கிறது. இப்ப சூனியம் என்றால் என்ன என்றால் அதிலே மூன்று விதமான விஷயம் இருக்கு. ஒன்று, அந்த பொருளுடைய இயற்கை தன்மையை மாற்றி மற்றவர்கள் கண்ணுக்கு வேற பொருளாக தெரிகிறது. அந்த பொருள் அந்த பொருளாக தான் இருக்கும், அந்த பொருளை மாற்ற மாட்டாங்க. உங்களுடைய பார்வையில என்ன செஞ்சிருவாங்க, உங்களுடைய பார்வையில அந்த அதை அப்படி தெரிகிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஃபிரௌனுக்கு மத்தியில் நடந்த அந்த போட்டியில அந்த சூனியக்காரர்கள் என்ன செய்தார்கள், கம்பையும் கயிறையும் போட்டார்கள், அது பாம்பாக மாறியது. பாம்பாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது யுஹையலு, பாம்பாக தோற்றம் அளித்தது அவங்களுக்கு, அது பாம்பும் கம்பும் கயிறுமா தான் இருந்துச்சு. நாம பாக்கிறதுக்கு பாம்பாக தெரியும், பாக்கிறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமே என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க பாம்பை பார்த்து. அல்லாஹ் தஆலா பயப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா அப்ப அது பாம்பா தெரியுது, நம்பிக்கை. அந்த கண்களை பூரா கட்டி போட்டுட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை போடும்பொழுது அவங்க யாரு கண்ணையும் கட்டல, ஏன்னா அவங்க செய்யறது சூனியம் இல்லை. யார் கண்ணையும் அவர்கள் கட்டவில்லை, அவர்கள் கைத்தடியை போட்டவுடன் பாம்பாக மாறியது. சூனியக்காரர்கள் இதை பார்க்கிறாங்க, கண்ணை கட்டாமலே அவர் செய்தது பாம்பாவே மாறிடுச்சு, அப்ப இது சூனியம் இல்லைன்னு அவங்க விளங்கிட்டாங்க. அதனால்தான் அவங்க என்ன செய்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது சூனியம் இல்ல, இது இறைவனுடைய வேலை தான் என்று இம்மான் மட்டான். அப்ப இதனுடைய சூனியத்தினுடைய உண்மை தன்மை இது சூனியம் அல்ல என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இது ஒரு விதமான இயற்கைக்கு மாற்றமாக நம்மளுக்கு தெரிய வைக்கிறது. இன்னொன்று, மனசுல வஸ்வாசை உண்டாக்குறது. மன நோயின்னு சொல்லுவோமா, இல்ல நம்மளுக்கு இந்த நோய் இருக்குது அப்படி அப்படி ஒன்று தெரியுது, இப்படி தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு வசுவாசை. என்ன சிகிச்சை செஞ்சாலும் அவருக்கு அந்த எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுவார். மருத்துவர்கிட்ட போனோம்னா ஒண்ணுமே இல்லை, எல்லா டெஸ்ட்லயும் நார்மலா இருக்கு. இவருடைய மனசுல அந்த வலியை உண்டாக்கி ஒரு இதை ஏற்படுத்துறது, இது ஒரு விதமான சிகர். கணவன் மனைவியை பிரிக்கிறது ஒரு சிகர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மதீனாவில் உள்ள யூதன் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே என்ன செய்தான், சிஹர் வைத்தான் என்றதை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்ப
Purana Sallallahu Alaihi Wasallam and the Sunni Vaitadin Karan Mahavurde, Talai Mudi, our Talaiwara Kudi, Sipilir, the Woodin there, and the Tundu, Ide Vaipi, or Nolil Suti, Padano or Mudichibote, or Kanathil, Paladin, or Kanathile, or Kalik Kila, the Vaiti Marachan, Purana Sallallahu Alaihi Wasallam, Tanodi, Odamble Lam, Vali Yer Patate, Samayatele Wanga, Say the Day. செய்யவில்லை என்று சொல்வார்கள் ஞாபக பிறழ்தல் ஏற்பட்டு லேசா அப்பொழுது அல்லாஹ் தஆலா மலக்கை அனுப்பி அவர்களுக்கு சீர் வைக்கப்பட்டிருக்கிறது சூரியன் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னார் வச்சா இன்ன இடத்துல இருக்குது என்று சொல்லி அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள் அப்பொழுதுதான் குல்லாவுது பிரபில் ஃபலக் குல்லாவுது பிரபின் நாஸ் இந்த இரண்டு சூராவும் இறக்கப்பட்டது அது அஞ்சு ஆயத்து இது ஆறு ஆயத்து ஆறு அஞ்சும் பதினொன்னு பதினோரு ஆயத்தை ஓதினவுடன் அந்த பதினோரு முடிச்சுக்களும் அவிழ்ந்தன அலி அலி அல்லாஹு தஆலா அவர்களையும் தல்ஹா அலி அல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்து அதை எடுத்து சொல்லிட்டு வந்தாங்க இந்த சூரா அருளப்பட்டவுடன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதினார்கள் அதோடு அவர்களுக்கு சிஹர் நீங்கிவிட்டு அப்ப இந்த சிஹரின் மூலமாக அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா தான் அது வேலை செய்யும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இயல்பு உள்ளவர்கள் அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் பஷரியத்தான எல்லாவற்றுக்கும் நமக்கு முன்மாதிரி வேண்டும் அல்லவா அவர் நபி அவர்களாம் வராதுன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்ல அதுக்காவண்டி எல்லா தொழுகையிலையும் மறதி ஏற்பட்டது ரசூலுல்லாஹி அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தி அதுக்கு உண்டான விடையையும் அல்லாஹ் தந்தான் குல்லாவுதுபிரபில் ஃபலக் குல்லாவுதுபிரபின்னாஸ் இந்த சூராக்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்கும்போது அதை கைகளில் ஊதி தன்னுடைய கரங்கள் எட்டக்கூடிய அளவுல எல்லாம் உடம்புல தேய்ச்சிட்டு தான் தூங்குவாங்கன்னு சொல்லி அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார் அப்போ சூனியம் செய்வது குஃபுர் நல்ல வார்த்தைகளை சொல்லி இடைஞ்சல் செய்யக்கூடிய ஒன்றை செய்தாலும் அது பாவம் சொல்றது நல்ல வார்த்தை ஆனால் அதை கொண்டு ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமானால் அதுவும் பாவம் எல்லா மதுஹபனுடைய இமாம்களும் சூரியம் செய்தவன் காஃபிர் ஆகிவிட்டா அவனுக்கு இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா மரண தண்டனை கொடுக்கணும்னு தீர்ப்பு எழுதுறாங்க இமாம் ஹனஃபி இமாமாக இருந்தாலும் சரி அஹமது பின் ஹம்பலாக இருந்தாலும் சரி ஷாஃபி இமாமாக இருந்தாலும் சரி சூரியம் செய்விப்பது மரண தண்டனைக்குரியது அப்ப சைத்தான்கள் வேற உருவிலே எடுப்பாங்க வேற உருவை அவங்க என்ன உருவத்தைனாலும் எடுக்க முடியும் அந்த உருவத்தில் அவர்கள் இருந்தால் எந்த உருவத்தில் இருக்கிறார்களோ அந்த உருவத்திற்குரிய நியதிதான் அவர்களுக்கு ஏற்படும் இப்ப கொசுவாக மாறி வர்றாங்கன்னா நீங்க கொசு ஸ்ப்ரே அடிச்சா அந்த கொசு செத்து போகுமா இல்லையா அதே மாதிரி அதுவும் செத்து போயிடும் அதனால் சைத்தான்கள் உருமாறி வந்தால் ரொம்ப நேரமா அந்த உருவில் இருக்க மாட்டாங்க அல்லாஹ் தஆலா அப்படி வச்சுட்டான் இல்லன்னா மனித உருவில் அவன் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இடைஞ்சல் செய்யக்கூடுவான் இடைஞ்சல் செய்ய முடியும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான் மனிதனா பிறந்தா அவன் சண்டை விடுவான் கவடுவான் கார் ஆக்சிடென்ட் ஆகும் அப்போ என்ன நேதியோ அது ஏற்பட்டுரும் அதனால் மறு உருவு எடுக்கும் பொழுது அவர்கள் அதுல நீடிக்க மாட்டார்கள் அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கிட்டான் ஜின்கள் தான் சைத்தான் சைத்தான் தான் ஜின்னு ஏது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஜின்கள் எல்லாம் சைத்தானுடைய எண்ணத்தை சேர்ந்ததுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் இந்த ஹாரூத் மாரூத்தை பற்றி ஒரு கற்பனை கதை யூதர்களால் புனையப்பட்டிருந்தது அதை ஒரு சில இமாம்களும் அதை ஆமோதித்திருக்காங்க ஆனா தப்சீர்லயோ ஹதீஸ்லயோ அது இடம்பெறல அது என்னங்கிறதே நீங்க விளங்கிக்கலாம் ஆனால் ஆதாரம் இல்லாதது ஆனாலும் அது என்ன செய்தது யூதர்களால் ஏற்படுத்தப்பட்டது புனையப்பட்டது என்ன என்றால் மனிதர்களுடைய பாவங்களை மலக்கமார்கள் கொண்டு போகும்போது மலக்க மனிதர்கள் இப்படியெல்லாம் பாவம் செய்யறாங்களே அப்படின்னு மலக்கர்கள் என்ன செய்யறாங்கன்னா வேந்து பாக்குறாங்க என்ன இப்படி தப்பு செய்யறாங்க இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான் உங்களுக்கு கொடுக்காத மனோ இச்சையை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த இச்சை உள்ளவர்கள் இந்த பாவத்தை செய்யதான் செய்வாங்க அப்படி அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வேணா மனிதருடைய இச்சையை தந்து உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க போய்
எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி ஹாரூத் மாரூத் என்ற மலக்கை மனித இயல்பு கொடுத்து உலகத்துக்கு அனுப்பினான். அப்படி அனுப்பி வரும் பொழுது சுரையா என்ற ஒரு பெண்ணின் மீது அவர்கள் காதல் வயப்பட்டார்கள். அவள் இணை வைத்தால் தான் நான் இணங்குவேன் என்றால் இணை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மது அறிந்தனால் இணங்குவேன் என்று சொன்னால், சரி மது பாவமான காரியம், இணை வைக்கிறது பெரிய காரியம். எனவே மதுவை அறிந்தனர்கள். மது அறிந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னதை போல செஞ்சிட்டான், போதை இல்லை. அவர்கள் பாபிலோன் என்ற நகரில் ஒரு கிணற்றில் தலைகளாக தொங்கப்பட்டார்கள் என்றெல்லாம் ஒரு புனை கதை உண்டு. அது உண்மை இல்லை என்று எல்லா தப்சீலையும் சொல்லலாம். மலக்குமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனால் சுரையாங்கிற நட்சத்திரம் இவர்களையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது, அதுக்கப்புறம்ல இருக்கணும். அதாவது வானத்தில் நட்சத்திரமா போயிடுச்சுன்னு சொல்லிதான் அவன் எழுதுறான் அந்த யூதர்கள். அப்ப இது ஒரு புனைக்கதை, அது ஆதாரம் இல்லாத செய்தி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதில் நாம பார்க்கிறோம். இவர்கள் சூனியம் செய்வதற்கு நட்சத்திரங்களை அவர்கள் வணங்குவார்கள், சைத்தானை புகழ்வார்கள், சைத்தானிடம் கோரிக்கை வைத்து மன்றாடுவார்கள். சைத்தானை புகழ்ந்த உடனே சைத்தானுக்கு சந்தோஷமாகும். அந்த சைத்தான்களிடத்தை தான் இவங்க என்ன செய்வாங்க, அந்த சூனியத்துக்கு உதவி கேட்பாங்க. அப்ப இந்த சைத்தான்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த சூனியத்தின் மூலமாக எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோயை உண்டாக்குனாங்களா இல்லையா, அப்ப அந்த ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கு. அல்லாஹ் தாலாட்டா அவன் என்னை விட்டுவேன்னு சொல்லியிருந்தான். அல்லாஹ் தாலாவும் வாக்கு கொடுத்துட்டான், உனக்கு கியாமத்து நாள் வரைக்கும் நான் விட்டு வச்சிருக்கிறேன். அப்ப அவன்கிட்ட உள்ள எல்லா சக்தியையும் பறிக்கல, என்னை இப்படியே விட்டு வை. அப்போ நோயை கூட உண்டாக்க முடியும் சைத்தானால. சைத்தானாலே நோயை கூட உண்டாக்க முடியும். கண்கட்டி வித்தைகள்லையும் பல தந்திரங்களும் இருக்கு. இப்போ சைத்தானை வசப்படுத்தியவன் இருப்பான். அந்த சைத்தான் எறும்பாக ஒரு டப்பாக்குள்ள இருக்கும், இந்த டப்பாவை கவுத்தி காட்டினோம்னா ஒன்னும் இருக்காது. அப்போ உள்ள எடுத்து எடுக்கும்போது புறாவா எடுப்பான். இப்ப அந்த சைத்தான் ஒரு மாதிரி புறாவா மாறிடுச்சு. அப்ப சைத்தானை வச்சு வசப்படுத்தி மக்களை வழிகெடுக்கிறது தான் சைத்தானுடைய உண்மையான நோக்கமாக இருக்கிறது. அப்ப சைத்தானை புகழும் பொழுது அவன் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன வேலை வேணுமோ செய்யலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பர்சீசாங்கிற ஒரு வரலாற்று எல்லா ஆதாரமான கிதாபுகளையும் உள்ள ஒரு செய்தி, மிகச்சிறந்த வணக்கவாளியாக இருந்தார். இவரை கெடுப்பதற்கு எத்தனையோ பிரயோசனங்களை படிச்சு பார்த்தா முடியல. அப்போ அரசருடைய மகள் மிகவும் அழகான பெண், அந்த பெண்ணுக்கு மனநோயை உண்டாக்கி அரசரிடம் வந்து மனித ரூபத்தில் வந்து பரிசீசாட்ட போய் நீங்க என்ன செய்ய ஓதி இது பண்ணோம்னா அது சரியா வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போகும்போது சரியாயிடுச்சு. மீண்டும் இங்க வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவங்களுக்கு அந்த மனநோயை உண்டாக்குறோம். சைத்தான் உள்ள போய் கத்துறது, சைத்தான் வந்து உள்ள போய் என்ன செய்யறது, ஏன்னா அந்த பெண்ணினுடைய எல்லா ரகசியங்களும் சைத்தானுக்கு தெரியும், அவங்களுடைய உற்றார்கள் மாதிரி தெரியும், உற்றார்கள் எல்லா பேரும் தெரியும், உற்றார்களுடைய பாசைகள் தெரியும். அப்ப உற்றாருடைய இறந்து போனவருடைய குரல்ல சைத்தான் பேசுவான். அரசருடைய அண்ணன் வச்சுக்கிடுங்க, அவர் இறந்து போயிட்டாரு, அவருடைய குரல்ல இந்த பொண்ணு பேசினா, இவங்க யார் பேசுறான், ஏன்னா அவனுக்கு அவருடைய பெரியாப்பா தெரியும், அவருடைய மொழி தெரியும் என்ன. அப்ப இந்த ரகசியத்தை இந்த சைத்தா என்ன செய்வான், அவருடைய குரலில் இவளுடைய உடல்ல இருந்து பேசுவான். அப்ப என்ன இது ஆம்பளை குரல்ல பொம்பளை பேசுறா, பேய் பிடிச்சிடுச்சு அப்படின்னு மனிதரை நம்ப வைக்கிறது. இதுதான் ஒருவருடைய உரல் இன்னொரு ஆவி புரிந்ததுன்னு நம்ம சொல்றோமே, அது ஆவி அல்ல, சைத்தான் தான் அவளுடைய வேறொருவருடைய குரலில் இந்த பொண்ணிட்ட போய் அல்லது இந்த ஆணிட்ட போய் பேசுறது. இப்போ என் செய்தான் மறுபடியும் அரசன் ஆலோசனை, நீங்க அங்கேயே தங்க வைங்க. அப்ப அரசரும் அங்க தங்க வைத்தார்.
இப்போ வந்து என்ன செய்றான், ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தா என்ன செய்யும், பஞ்சும் நெருப்பையும் போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? நீண்ட சரித்திரம், அதை நான் சுருக்கி சொல்றேன். கடைசியாக ரெண்டு பேர் என்ன செய்தாங்க, சேர்ந்துட்டாங்க, கர்ப்பம் உண்டாயிடுச்சு. எனவே சைத்தான் மனித ரூபத்துல வந்து அந்த பெண்ணை கொன்றுன்னு சொன்னான். தப்பி அரசிலிருந்து தப்பிப்பதற்கு வேற வழி இல்லை, அந்த பெண்ணை கொன்னுட்டு குழி தோண்டி புதைச்சிட்டார். அரசருடைய அரண்மனை எங்கேயோ தூரமா இருக்கு, அங்க போய் அரசர் மகள் வந்து பார்க்கும்போது அவங்க இறந்துட்டாங்க, நான் புதைச்சிட்டேன், மனநோய் ரொம்ப முற்றி போய் இறந்துட்டாங்கன்னு சொன்னார். அரசரும் அதை நம்பிட்டார். மீண்டும் சைத்தான் அங்க போய் சொல்லி என்ன செய்தான், தோண்டி பாருங்க அவ கொலை செய்யப்பட்டிருக்கிறா, இந்த செய்தியும் சொல்லி கடைசியில் குற்றவாளியாக இந்த பர்சீசா என்கிற ஆபிதை மரண தண்டனைக்காக எடுத்து செல்லும் பொழுது சைத்தான் என்ன செய்தான், நீ எனக்கு ஒரு சஜிதா செய், நான் உன்னை இதிலிருந்து விடுவிக்க முடியும் என்று சொன்னவுடன், நான் எப்படி சஜா செய்யறது, என்ன எல்லாம் கையெல்லாம் கட்டியில போட்டிருக்காங்க, என் தலையை நீ லேசா சாச்சா போதும், அதை நான் சஜிதாவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றவுடன் அவரும் அதே மாதிரி செய்தார். சைத்தான் சொல்லலாம், நான் அல்லாஹ் பயப்படுற உன்னிடத்திலிருந்து நான் விலகிறேன். சூரத்துல் ஹஷ்ரில் இந்த அவசனம் வருது. சைத்தான் அப்படித்தான் சொல்லுவான், சிறுக்கு வைக்கிறதுதான் அவனுக்கு, நம்மை சிறுக்கு வைக்கக்கூடிய நிலையில் தள்ளுறதுக்கு தான் இந்த மூட நம்பிக்கைகளின் பால்லாம் நம்மளை தள்ளுவது, நாம எந்த வகையிலேயாவது சிறுக்கு வைக்கணும் என்பதுதான் அவனுடைய மெயினான நோக்கம். எந்த வகையிலேயாவது நாம் சிறுக்கு வைக்கணும். நம்ம சாதாரணமாகவே என்ன செய்வோம், ஒரு வெற்றி கிடைச்சால் நான் இப்படி செஞ்சேன் அதனால எனக்கு வெற்றி கிடைச்சதுன்னு சொல்றோமா இல்லையா, அப்படி சொல்வது கூட மறைமுகமான சிறுக்கு தான். நம்ம அப்படி சொன்னாலும் கூட உள்ளத்தில் அல்லாஹ் தான் எனக்கு இந்த வெற்றியை தந்தான், அல்லாஹ் தான் எனக்கு இந்த ஷிஃபாவை தந்தான், அல்லாஹ் தான் எனக்கு இந்த லாபத்தை தந்தான் என்று உள்ளூர நாம நினைக்கணும். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய ஈமானுடைய. அப்ப சைத்தான் வரமாட்டான். பிறர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம மாற்று மாதத்தை பேசுவோம், அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்தான் நான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் உள்ளத்தில் நாம் அல்லாஹ்ட்ட சொல்லணும், அல்லா நீ தான் வெற்றி தந்த, நான் வெளி காரணத்தை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உண்மை காரணம் நீ தான் அப்படின்னு நாம அல்லாட்ட பேசணும். அப்படி பேசிட்டால் சைத்தான் நம்மை நெருங்க மாட்டான். கடைசியில அவ்வளவு பெரிய ஆபிதானவர் கடைசியில இணை வைத்தான் அவர் இறந்து போனார் என்ற சரித்திரத்தை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருந்து முகமும் சரியா தெரியாத இருளான நேரத்தில் வெளியில போறாங்க. பக்கத்துல அன்னை சஃபியா நாயகியோட போறாங்க. இரண்டு சஹாபி எதிர்க்க வர்றாங்க. அப்ப அந்த சஹாபிகளிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது என்னுடைய மனைவி சஃபியா அப்படின்னு. அப்புறம் அந்த சஹாபிகள் துடிதுடிச்சு போய், யா ரசூலல்லாஹ், தங்கள் மீது நாங்க சந்தேகமா படுவோம் அப்படின்னு, இல்ல ஷைத்தான் உங்களுடைய ரத்தத்துல ஓடுறான், அவன் உங்களுக்கு வசுவாசை உண்டாக்குவான், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. அப்போ சைத்தானுடைய முக்கியமான இது என்னன்னா, சந்தேகத்தை உண்டாக்குறது. சந்தேகத்தை உண்டாக்கி மனநோயை உண்டாக்கி, சந்தேகமே ஒரு மனநோய் தான் சந்தேகம் என்பதே. அதனால்தான் கொல் செய்யும் போது, தொழுவ ஆரம்பிக்கும் போதெல்லாம் சில நாடுகள்ல குல்லோ பிரபின்னா சூரா ஓதிட்டு தான் தொழுவாங்க. அந்த வசுவாசம் வருதா இல்லையா, அந்த வசுவாசான சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன்னு தொழுவுறதுக்கு முன்னாடி குலோபரப் இன்னாசுக்கு இன்னாசன் ஓதிட்டு போய் தொழுவாங்க. இப்படி ஒரு பழக்கம் சில நாடுகள்ல இருக்கு, அதுல ஒண்ணு தவறு இல்லை, அல்லாட்ட பாதுகாப்பு தேடி தொழுவுறது தானே. இப்படி சைத்தானுடைய ஊசலாட்டங்களை வேரோடு அறுப்புறதுக்கு ரெண்டு விஷயம், குல்லோ பிறப்பில் பல குல்லோ பிறப்பின்னா, இந்த ரெண்டு சூறாவையும் கடைபிடித்தாலே நம்மளுக்கு சிறு சூன்யமான எல்லா விஷயங்களிலிருந்தும் அல்ல. இது நேமமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை எல்லாம் இதை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கடைபிடித்தால் இந்த வசுவாசுகளிலிருந்தும் இந்த சிறு சூன்யங்கள் போன்றவற்றிலிருந்தும் பாதுகாப்பை அல்லாஹ் தருவான் என்பதை பார்க்கின்றோம். சைத்தான் எப்படி வசுவாசம் உண்டாக்குறான்னா, வானத்தை படைத்தது யார், இப்ப நம்ம அல்லான்னு சொல்லுவோம், நம்ம மனசுக்குள்ள
கேள்வி வரும், வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, இப்படி ஒண்ணுன்னா கேட்டுப்போம். நம்ம எல்லாத்துக்கும் அல்லா அல்லான்னு சொல்லிட்டே வருவோம், கடைசியா என்ன செஞ்சிடும், அல்லாவை படைச்சது யாருன்னு ஒரு கேள்வியை போடுவோம். இப்படி கேள்வியை போடும் பொழுது மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை எல்லாம் தெரியாதவன் செய்வோம் குழம்புவோம். அப்ப அவன் எப்படி படைச்சான், அவனை எப்படி உண்டாக்குன, யார் உண்டாக்குனான் என்ற சந்தேகத்தை உண்டாக்கி நம்மை குஃப்ரில் தள்ளுறதுதான் அவன் நோக்கம். இது பெருமானா சல்லாசல் நமக்கு சொல்லித்தரான். எனவே அஹமது இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதற்கு 1000 குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஆதாரங்களை வச்சிருந்தாங்க. அப்ப ஒரு கூட்டத்துக்கு போறாங்க, ஒரு வாதத்திற்காக வேண்டி, ஒரு விவாதத்துக்காக போறாங்க. மக்கள் எல்லாம் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவங்க வர்றாங்கன்னு சொல்லி மக்கள் கூடுறாங்க எல்லாரும். இப்போ அந்த கூட்டத்தில் ஒரு கிழவி வயதான பெண்மணி, அவங்களுக்கு யார் வர்றான்னு தெரியாது. பக்கத்தில் உள்ள பெண்கிட்ட கேட்குறாங்க, என்ன கூட்டமாக இருக்கு, ஏன் யார் வர்றா என்னன்னா, இல்லை இமாம் அஹமது இப்னு ஹம்பல் வர்றாங்க, அவங்கள்ட்ட என்ன விசேஷம், இல்லை அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு 1000 ஆதாரம் வச்சிருக்கிறாங்க, அஹமது இப்னு ஹம்பல் அவங்க கிராஸ் பண்ணி போறாங்க இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கும்போது. அப்ப இந்த கிழவி சொன்னாங்க, 1000 சந்தேகம் உள்ளவங்களுக்கு தான் 1000 ஆதாரம் தேவை என்று பதில் சொன்னதை அஹமது இப்னு ஹம்பல் சொன்னாங்க, இந்த பெண்ணினுடைய ஈமான் சிறந்த ஈமான். அவங்க எதிரிகள்ட்ட பேசுறதுக்காக அந்த ஆயத்தை வச்சிருக்காங்களே தவிர நம்மளுக்கு சொல்றதுக்கு இல்லை. அப்போ குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதுதான் அந்த சூராவை நாம எந்த அளவுக்கு அதிகமா ஓதுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் பலப்படும். அபூதர் குஃபாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறது அந்த சஹாபிக்கு தெரியாது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதோ அபூதர் குஃபாரி போகிறார் அப்படின்னு. ரசூல்லா தான் அறிமுகப்படுத்தணும், இவர் அபூதர் குஃபாரி என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதோ உங்களுடைய தோழர் அபூதர் குஃபாரி. அபூதர் குஃபாரியை பற்றி உங்களுக்கு ரொம்ப தெரியுமா, ஆமா, எப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவர் குலுவல்லா சூராவை அதிகமா ஓதுவார். ரெண்டாவது அவர் ஒரு விசேஷமான துவாவும் ஓதுறாரு, அது என்ன துவா, நீங்க அவர்கிட்டயே கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து, நீங்க என்ன துவா ஓதுறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம ஃபஜர்ல அந்த துவாவை ஓதுறோம். ரசூல்லாவுக்கு முன்னால ஓதப்பட்டு ரசூல்லா அதை ஆமோதிச்சுட்டா அது ஹதீஸ் தான். ரசூல்லா சொன்னது செய்தது அனுமதித்தது. அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக தவாமல் ஆஃபியா, நீடித்த ஆரோக்கியம், தமாமல் ஆஃபியா, பரிபூரண ஆஃபியம், ஹுஸ்னல் ஆஃபியா, அழகிய ஆரோக்கியம், ஷுக்ரல் ஆஃபியா, அந்த ஆரோக்கியத்திற்கு உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் இதை எனக்கு தா என்று நாம் ஒவ்வொரு நாளும் கேட்பேன். ஃபஜர்ல அந்த துவாவை தான் நாம ஓதுறோம். அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக தவாமல் ஆஃபியா, தமாமல் ஆஃபியா, ஹுஸ்னல் ஆஃபியா, ஷுக்ரல் ஆஃபியா. இந்த ஆஃபியத்து இந்த உலகத்திற்கும் மறு உலகத்துக்கும் கிடைச்சிட்டா ஆஃபியத்துங்கிற போய் பறக்கத்துக்கு எப்படி அர்த்தம் செய்ய முடியாதோ அது போன்று ஆஃபியத்துக்கும் அர்த்தம் செய்ய முடியாது. நிவாரணம்னு நாம தமிழ்ல தேச சொல்றோமே தவிர ஆஃபியத்து விரிந்த விளக்கங்களை கொண்டு. ஆக குல்ஹுல்லா சூரா அந்த ஏகத்துவத்தை நம்முடைய உள்ளத்திலே உட்கார வைக்கும், அப்படி ஒரு பலமானதாக அது இருக்குது. ஆக அந்த மூன்று சூறாவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய பழக்கமாக இருந்தார்கள். ஆக சிஹ்ர் செய்வதும், சிஹ்ர் செய்ய நினைப்பதும், அதை கற்பதும், கற்பிப்பதும், கற்றுக் கொடுப்பதும் குஃப்ராக இருக்கின்றது. அதிலிருந்து நாம் அல்லாஹ் தஆலா நம்மை அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆனால் ஒரு நோயுற்றிற்கு அவருக்கு நம்ம திருமறையை ஓதி அவர்களுக்கு ஊதி ஷிஃபாவை உண்டாக்குவதற்காக செய்யலாம் என்றால் அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறார். குஃப்ரான வார்த்தைகள் சொல்லி ஓதுனா அது கூட, அல்லது சைத்தானிடம் உதவி தேண்டி, நட்சத்திரங்களிடம் உதவி தேண்டி, அப்படி வாசகங்கள்லாம் யூதர்கள் வச்சிருந்தாங்க, அதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சஹாபி வந்து விஷ ஜந்துக்கு ஓதி பார்க்கறதுக்கு தெரியும் நாங்க, அவங்களை கூப்பிட்டு நீங்க என்ன ஓதுறீங்க அதை ஓதுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை ஓதி காட்டினார்கள், அதுல குஃப்ரான வார்த்தைகள் இல்லை, எனவே அதை அனுமதிச்சாங்க.
அப்போ குர்ஆனை வைத்து துவாக்கள் பெருமானா சல்லாசனம் கற்று தந்த துவாக்களை வைத்து ஷிஃபாவுக்காக வேண்டி ஓதி ஓதிப்பது மந்திரிப்பது இதெல்லாம் நமக்கு மார்க்கத்துல ஜாயிஸாக இருக்கு. அது சிஹிரோ சூனியமோ அது கிடையாது. அது நிவாரணத்துக்காக பெருமான அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லல ஷிஃபாவும் ரஹ்மத்தும் குர்ஆனை நிவாரணமாகவே நாம் அருளி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்றோம். எனவே அது நம்ம மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆக இந்த ஆயத்தினுடைய சுருங்க கருத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிஹிரின் மூலமாகத்தான் உலக ஆட்டி படைச்சார்கிறதை அல்லாஹ் மறுதளிக்கிறார். அடுத்து சூனியம் செய்பவர்களை அவர்கள் தலைவராகவும் அவங்கள்தான் சிறந்தவர்கள் என்றவன் சொல்வதை அல்லாஹ் மறுதளித்து அவர்கள் கியாமத்தில் அவர்கள் கேவலத்தை தான் சந்திப்பாங்க என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கின்றான். எனவே அந்த மாதிரியான விஷயத்தை அல்லாஹ் மறுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தின் மூலமாக அது அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் எந்த இடரும் அளிக்காது, எந்த லாபத்தையும் தராது, எந்த நஷ்டத்தையும் தராது, அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கின்றான். வாஹித் தாவானா அனில் ஹம்திலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி சல்லம்.